मरण तरप नरण मरमें तरप कल अर्मी नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम मरमये नोकी मक्कले अलैकर तूदुवरागवे उलगत्तिर्क वंदार्गल पेरुमानार सल्लल्लाहु अलैहि वसल्लतुनुडैय प्रचारंगलिन सुरुक्कम एन्नु तेरियुमा पलपलक्किर मिनुमिनुक्किर तन्नुडैय जोलिप्पै वनप्पै काट्टिकोंडिरुक्किर उलगत्तै पार्त्तु मक्कले नींगल एमांदु विडादीर्गल வாருங்கள் நம்முடைய பயணம் மர்மையை நோக்கிய பயணம் என்று அழைப்பதற்காகவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த காரணத்தால் நபிகள் நாயகம் முன்னெடுத்து வைத்த மர்மையை அவர்கள் மக்களுக்கு மரணம் குறித்தும் மர்மை குறித்தும் எப்படியெல்லாம் உணர்வூட்டி உபதேசித்தார்கள் என்கிற உள்ளார்த்தமான செய்திகளை விளங்குவதற்கு உண்மையாகவே பெருமானாரின் பிறந்தநாள் விழாக்களில் தான் இந்த தலைப்புகள் எடுத்து பேசப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உலகத்தின் முடிவான மரணம் குறித்து மறு உலகத்தினுடைய எல்லா இஸ்லாமிய நிலைப்பாடுகளை குறித்து நாம் இன்றைய தினம் பேச கேட்க சிந்திக்க செயலாற்ற அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்ற நல்துஆவோடு துவங்குகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லாருக்கும் முடிவு வைத்திருக்கிறார். மருந்து பாட்டில் வாங்கின உடனே அதுல வேணா ரெண்டுமே போட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் எக்ஸ்பிரி இருக்கும். இந்த எக்ஸ்பிரி மாத்திரை நம்மளுக்கு சொல்லலை. நம்ம இந்த எம்எஃப்ஜி டேட் வேணா நமக்கு தெரியும், இத்தனை 1900 இந்த மாதிரி 2000 1990 அப்படின்னு எல்லாம் டேட் ஆஃப் பர்த் தெரியும். டேட் ஆஃப் டெத் கன்ஃபார்ம் ஆனால் சொல்லலை. சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையே அர்த்தம் இருக்க. டேட் மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னு வைங்களேன், பள்ளிவாசல் விட்டு வெளியவே இருந்தாலும் வர மாட்டார், மனைவி மக்கள்கிட்ட கூட போக மாட்டார். இறப்பு தேதியை தெரிவிக்காமல் இவன் வாழ வேண்டும், ஆனால் எப்போது கூப்பிட்டாலும் அந்த இறப்பிற்கு இவன் தயாராக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. தேதி தெரியாது, நேரம் தெரியாது. ஏன் உலகத்தில் எந்த கருவியும் கண்டுபிடிக்க முடியாது. உமா தத்ரி நஃப்ஸும் பி ஐயாரின் தமூத், எந்த பூமியில் இவன் மரணிப்பான் அல்லாஹ்வுக்கு தெரியும். ரூஹ் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் அதை எடுத்து விடுகிறான். எப்போது எடுப்பான், எந்த இடத்தில் எந்த நேரத்தில் என்ன ரூபத்தில் தெரியாது. உடலுடைய எல்லா உறுப்புகளையும் சொல்ற கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. இன்னும் ரூஹு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கல. எந்த ஸ்கேன்லையும் தெரியாது ரூஹு. ஹார்ட் தெரியும், கிட்னி தெரியும், லிவர் தெரியும், எல்லாம் தெரியும். கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி ரூஹு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எங்கன்னு தெரியாது. ஆனால் இருக்கா, கன்ஃபார்மா இருக்கு. இப்படி திடீர்னு போயிருச்சுங்கிறாங்க. அடைக்கப்பட்ட அறைக்குள்ள படுத்திருக்கிறார். ஏசி ரூமு, ஆள் நுழையிருக்கல, நூல் நுழையிற கூட இடம் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்ட ரூமு. ரூஹு போயிருச்சு, நம்ம ரூஹு போயிருச்சுங்கிற எந்த வழியா போச்சுன்னு கூட தெரியல. மிகச்சரியாக திட்டமிடப்பட்ட தேதியில் அல்லாஹ் வாங்கி விடுவான். அந்த எக்ஸ்பிரி டேட் மட்டும் நமக்கு தெரிவதில்லை. இதனால் தொந்தரவு என்னன்னா, வெகுகாலம் இருக்கிறது என்றே எல்லாருக்கும் நினைப்போம். எல்லாருக்கும் 90 வயது கிழவனாக இருந்தாலும் சரி, மலக்குள் மௌத்து ரூகு வாங்குறதுக்காக பனுசிர வேலர்கள் முசா அலிஸ்லாம் காலத்து நிகழ்வு. ஒரு வயதான கிழவர் கையில் ஊன்ற தடி இருக்கு இல்லையா, கைத்தடி. அந்த கைத்தடியில் கீழே லாடம் அடிப்பாங்க, இந்த குதிரையினுடைய காலுக்கு அடிக்கிற மாதிரி கீழே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. போய் கொல்லன் பற்றையில் உட்காந்து அவன்கிட்ட சொல்கிறார், அவருக்கு வயசு 90க்கு மேலே ஆச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி கொடு ஊன்ற குச்சி என்றார். அவன் அடிச்சிட்ருக்குறான், அடிக்க அடிக்க சொல்கிறாரு, ரொம்ப வருஷம் உழைக்கிற மாதிரி பண்ணி கொடு, டப்புன்னு போயிடுற மாதிரி பண்ணாத, நல்லா தரமாக பண்ணி கொடு. இங்கே வெளியில் மலக்குள் முகத்து நிற்கிறார். எதுக்கு இவரை தூக்கிட்டு போகிறதுக்கு, அந்த ஆள் பல வருஷத்துக்கான திட்டத்தில் பேசிகிட்ருக்காரு. அடிக்கிற லாடம் நல்லா டைட்டாக அடி, உலகத்தினுடைய யதார்த்தம் இதுதான், நாம் இன்னமும் ரொம்ப காலம் வாழுவோம் என்ற அடிப்படையிலேயே பலருடைய நாட்கள் நகர்கிறது.
திடீரென்று அந்த தேதியும் நேரமும் வந்து விடுகிற போது நம்மால் அதற்கு பின்னாலே உள்ள யதார்த்தமான உண்மையான அந்த உலகத்திற்கு தயாரிப்பு நிலையில் நாம் இல்லை. எல்லாரும் போயாகும். அர் ரஹ்மான் சூராவில் ஒரு வாசகம் வருது, குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிகதுல் ஜலாலி வல் இக்ரம். இந்த பூமியின் மீது இருக்கிற எல்லாரும் அழிந்து போக வேண்டும், அல்லாஹ் மாத்திரமே நிலைத்திருப்பான் அப்படிங்கிற வசனம். வசனம் வந்த உடனே மலக்குகளுக்கெல்லாம் கொஞ்சம் மகிழ்ச்சி ஆயிடுச்சான். என்னென்னு, நமக்கு மவுத் இல்லை. குல்லு மண் அலைஹானா மண் அலல் அருந்தி தான், பூமியின் மீது இருப்பவர்களுக்கு தான் மரணம். தப்புச்சண்டா, நமக்கு அந்த மரணமும் இல்லை, சக்கராத்தும் இல்லை, இந்த தொந்தரவு இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுகிறார்கள். அடுத்த சில நாட்களில் அடுத்த வசனம் நாயகத்திற்கு இறங்குகிறது, குல்லு ஷையின் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா. குல்லு ஷையின் ஹாலிகுன், எல்லா வஸ்துவும் அழிந்து போகும். புல்லு பூண்டு மரம் மட்டை இன்ஜின் மரம் மலக்கு மனுஷன் எல்லா வஸ்துவும் அழிந்து போகும். கொஞ்ச நாள் இருந்த அந்த சந்தோஷம் அப்படியே போயிடுச்சு. ஓ, அப்போ நம்மளும் போயிடுவோமோ? ஆமாம், மலக்குகளும் போவார்கள், எல்லா மலக்குகளும் போவார்கள். ரூகை கைப்பற்றுகிற அந்த மலக்கையும் அல்லாஹு கடைசியில் சொல்லுவான், நீ மௌத்தா போ, நீ மௌத்தா போ. ஃபல் யமுத் ஜிப்ரஈலு, ஃபல் யமுத் இஸ்ராஃபீலு, ஃபல் யமுத் மீகாயிலு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வும் அவரும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்கிறப்ப தான் இந்த வார்த்தை வருது, ஃபல் தமுத் அந்த, நீயும் மௌத்தா போ. அல்லாஹ் அப்போது சொல்லுவான், அனல் மலிகுல் வாஹித், நான் ஒருவன் தான், எனது கையில் அரசாட்சி. லிமனில் மூல்குல் யௌம், யாருக்கு இந்த நாளில் அதிகாரம்? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். உலகத்தில் மலக்குல் மௌத் உட்பட அத்தனை பொருள்களும் அழிந்து தீர வேண்டும். தேதியும் நேரமும் தெரியவில்லை, அவ்வளவுதானே ஒழிய, போயாக வேண்டும் என்கிற போது போவதற்கான ஏதாவது சில தயாரிப்புகள் நம்மள்கிட்ட இருக்கா? நம்மளை உலகம் கட்டி போட்டிருக்கு, ரொம்ப பயங்கரமான ஜொலிக்கிற ஜிகினாத்தனமான துன்யா. துன்யாவுக்கு குரானில் பூரா அல்லாஹ் வச்சிருக்கிற பேர் ஹுரூர், ஏமாத்தும் துன்யான்னு வச்சுருக்கான். ஏமாத்திரும், ரொம்ப ஏமாத்திரும், நீ ரொம்ப காலம் இருக்கிற மாதிரி ஏமாத்திரும், நிறைய பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஏமாத்திரும், திடீர்னு பட்டுன்னு முடிஞ்சு போயிடும். ஹுரூர்னு பேர் வச்சிருக்கிறான், ஏமாத்துக்கிற துன்யா. சரி, உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இது அருமநாயகத்தினுடைய மஜ்லிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வையில் துன்யாவுக்கு என்ன மதிப்பு தெரியுமா? ஒரு ஹதீஸ், கழிவறை அப்படின்னு சொல்கிறாங்க சல்லாலிஸ், கழிவறை. டாய்லெட்டுக்கு போனால் சீக்கிரமாக வெளியே வந்துடு. ஒரு மரத்தினுடைய நிழல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது கூட பரவாயில்ல. செத்த பிணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது கூட பரவாயில்ல. வழியிலே போகிற செத்து கிடக்கிற ஆட்டை காட்டி, இதை யாராவது வாங்குவீர்களா என்றார்கள். இல்லை என்ற தோழர்களுக்கு நாயகம் சொன்னார்கள், இதுவும் துன்யாவும் ஒன்றுதான், மரத்தினுடைய நிழல் போல என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலங்கரிக்கப்பட்ட ஆடைக்குள்ளே இருக்கிற கிழவியைப் போல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துன்யாவை உதாரணம் காட்டி பெருமானார் பேசிய நூற்றுக்கணக்கான வசனங்கள் எதுக்கு தெரியுமா? இது ஏமாத்துற உலகத்தில் சிக்கிறாதீங்க அப்படிங்கிறதுக்காக. ஒவ்வொரு தேவையாக ஒவ்வொரு தேவையாக வந்துட்டே இருக்கும், மறுமையை நோக்கி நம்மளை நகர்றதுக்கே விடாது. அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர்களின் தந்தை என்று போற்றப்பட்டவன் இம்ரோல் கைஸ், அவர் பாடின பாட்டு அரபி கவிதை, அற்புதமான கவிதை, ஒமா கதா அஹதும் மின்ஹா லுபான தஹா ஒமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி. ஒமா கதா அஹதும் மின்ஹா லுபான தஹா, துன்யாவினுடைய முழு டேஸ்டையும் முழுசாக அனுபவிச்சவங்க யாருமே கிடையாதுங்கிற. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை போய் கேளுங்க, இன்னும் ஏதாவது ஒன்று ரெண்டு பாக்கி வச்சுருப்பான், அது செஞ்சு முடிக்கணும்னு. யாரும் கிடையாது உலகத்தை முழுசாக அனுபவித்தவர்கள். அதே சமயம் இந்த துன்யாட்ட ஒரு மோசமான பழக்கம் உண்டு, என்ன தெரியுமா? ஒமன் தகா இரபுன் இல்லா இலா இரபின், ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் தான் முடியும், முற்றுப்புள்ளியே வைக்க முடியாது. ஒரு காரியம்னு வீட்டை கட்டுறதுன்னு இருப்பார், அது முடிஞ்ச உடனே இன்னொன்று ஆரம்பிக்கும், புதுசாக எந்திரிச்சு நிற்கும், அதில் ஈடுபடுவார். அது முடிஞ்ச உடனே இன்னொன்று புதுசாக எந்திரிச்சு நிற்கும். என்ன அழகான வார்த்தை, ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் முடியும், முற்றும்னு யாருமே இல்லை. யாரையாவது சொல்ல சொல்லுங்களேன், 70-80 வயசு தாண்டவங்களாக இருக்கட்டும், என்ன எல்லாம் ஓகே தானே,
முடிஞ்சல வாழ்ந்து முடிஞ்சலாம எல்லாம் முடிஞ்சா அந்த அந்த ஒன்றே ஒன்று அது மட்டும் இருக்குது, அதை முடிச்சிட்டேன். இதே தான் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி தான். முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் யாரும் இல்லை. நான் ரெடி, மலக்குள் மூத்து வரலாம். யார் சொல்லுவது? நோயாளியாக இருக்கிறவன் சொல்லுவான், அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற நோயாளி சொல்லுவான். ஆனால் நாயகம் செல்லாசன் சொல்கிறார்கள், லாயத்த மண்ணை என்ன அகதுக்குமல் மௌத்த பிதுர் நசலபிகி, தனக்கு வந்துவிட்ட நோய்க்காக மரணத்தை கூப்பிட வேண்டாம், மரணத்தை ஆதரவு வைக்க வேண்டாம், மரணத்தை ஆசைப்பட வேண்டாம். ஒரு தேவை இன்னொரு தேவையில் தான் போய் முடியும். இதை ஒரு பெரிய சப்ஜெக்ட், இதை விரிச்சா துன்யாவினுடைய கோரப்பட்கள் அத்தனை நாசங்களும் தெரிந்து போய்விடும். எல்லாத்துக்கும் தேவை முடியவே மாட்டேங்குது. ரொம்ப வயசானவராக இருப்பார், கொஞ்சம் மெதுவாக போய் கேளுங்க, ஆஜியார் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் செட்டில் ஆகிட்டீங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, குடும்ப பொறுப்பு பூரா முடிச்சு வச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவர் சமாதிர நான் மௌத்துக்கு ரெடியாக இருக்கேன், என்ன அந்த பேத்திக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், அது மட்டும் அமைச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கப்புறம் நான் ரெடியும்பார், பேத்தி கல்யாணம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் மெதுவாக போய் நின்று நீங்கள் கேட்டு பாருங்கள், கொஞ்சம் தள்ளி நின்று கேளுங்க, என்ன ஆஜியார் எல்லாம் ரெடி தானே? ஆமாம் ஹஜரத், அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் சொன்னபடியே பேத்திக்கு நல்லபடியாக நல்ல இடத்துல முடிஞ்சு வச்சு, என்ன அதுக்கு ஒன்று பிறந்துச்சுன்னா கண்ணில் பார்த்துட்டு போயிடுவேன். இது அடுத்தது. இனி அப்புறம் அவர் அதுக்கு சுண்ணத்து பண்ணுவார், அப்புறம் அவனுக்கு பாப்பிள பார்ப்பார். ஒமன் தகா இரபுன் இல்லா இலா இரபி, ஒரு தேவை இன்னொரு தேவையில் தான் போய் முடியும். இது உலகத்தினுடைய யதார்த்தமான புரிந்து கொள்ளுவதற்கு மனிதர்கள் தவறுகின்ற இடம். இதனுடைய தேவை மட்டும் பூர்த்தி ஆகவே ஆகாது எந்த காலத்திலேயும். எனவே ஆண்டாண்ட எத்தனையோ பிரதேசத்தை ஆண்டவர்கள் எல்லாம் கூட போகிற போது ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். துனியாவை முழுசாக அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை. இது கவிதையின் முதல் வரி. இந்த துனியாவினுடைய தேவை ஒரு வரி ஒரு தேவை இன்னொரு தேவையில் தான் போய் முடியும். இது இரண்டாவது வரி. அதுலேயும் இன்றைக்கி நாம் வாழ்கிற நமக்கு மரணமும் மறுமையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. 60 to 70 இந்த உம்மத்தின் வயசுன்னு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, சாபாக்களுடைய 60-70 வயசும் அந்த காலத்தில், இன்றைக்கி உள்ள 70 வயசும் இன்றைக்கி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது தெரியுமா? ஒரு ஜும்மா டு இன்னொரு ஜும்மா, இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. செல்லாலேஸ்வரன் சொல்லுவாங்க இல்லையா, மாதம் வாரம் போலும், வாரம் நாள் போலவும், நாள் ஒரு மணி நேரம் போலவும், ஒரு மணி நேரம் நிமிடம் போலவும், கியாமத்து நாளைக்கு முன்னால் தக்கவூர் என்று சொல்லக்கூடிய காலம் சுருட்டப்படும் என்று சொன்னார்களே, இன்னைக்கு நாம் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஃபாஸ்ட்டாக போகுது துனியா. அப்படின்னா இதே 60 வயசை ஒரு 100-200 வருஷத்திற்கு முன்னாலே 60 வயதை பெற்றவர்களுடைய ஆயுர்காலம் அதிகம், இன்னைக்கு 60-70 வயசை பெறக்கூடிய ஆயுர்காலம் குறைவு. எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி 2-1 தான், அதுவும் அவங்க 65 வயசு வாழ்ந்தாரு, இவரு 65 வயசு வாழ்ந்தார். ஆனால் காலம் வேகமாக போகிறது. எனவே யோசிக்க வேண்டும், ரொம்ப சீக்கிரமாக காலம் முடிவதற்குள் மறுமைக்கான சில பேலன்ஸுகள் நம்முடைய அக்கௌண்ட்ல கொஞ்சம் ஏற்கனவே சில முன் சேமிப்புகள் நாம போட்டு வச்சாகணும். அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை திருப்பப்பட வேண்டும். தொடர்ந்து இப்படியே சம்பாரிச்சுட்டு சாப்பிட்டு இப்படியே வாழ்க்கை நகர்ந்துடாது. ஒரு நாள் திடீரென்று எல்லா தொடர்புகளும் முறிந்து போய்விடுகிற போது, தொடர்புகள் அறுந்து போய்விடுகிற போது, அடுத்த உலகத்திற்கு தயாராகிற போது நம்மை கையில் ஏந்துவதற்கு அல்லாஹ் ரசூல் தேவை. அந்த அல்லாஹ் ரசூலுக்கு தேவைப்படுவதற்கு அவர்கள் பொருத்தப்படுகிற என்னென்ன செயல்கள் நமக்கு தேவையோ அந்த செயல்களை எல்லாம் நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும். என்ன லேட்டாக தான் சுதாரிக்கிறோம். சொல்லுவாங்க மார்க்க அறிஞர்கள், 4 வீடு இருக்கு, 4 வீடு, தாயினுடைய கருவறை ஒரு வீடு, துனியா ஒரு வீடு, கபர் ஒரு வீடு, மறுமை ஒரு வீடு. மறுமை அல்ல தாருல் ஆகிறாங்கிறான், மறுமை வீடு. இந்த 4 வீடும் ஞாபகத்தில் வைங்க, ஒன்றை விட இன்னொன்று பெருசு, ஒன்றை விட இன்னொன்று பெருசு. தாயின் கருவறையை விட உலகம் பெரியது, ரொம்ப பிரம்மாண்டம். உலகத்தை விடவும் கபர் பெருசு. நீங்கள் 6 அடி குடின்னுலாம் நினைக்கக்கூடாது. நல்லடியார்களுக்கு பார்வை எட்டும் தூரம் வரை கபர் விசாலமாக்கப்படும். துனியாவை விடவும் கபர் பெருசு, நம்பருக்கு சிரமமாக இருக்கலாம். இந்த 3 விட ஆகிறது பெருசு, பிரம்மாண்டம். என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னா, முதல் வீட்டில் இருக்கிறவன் எப்போவுமே 2வது வீட்டை நம்புறதே இல்லை. தாயினுடைய கருவறையில் இருக்கிற ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன பலூன் அந்த கருவறை. அல்லாஹ் வாய் மூடி வைத்து உள்ளுக்குள்ளே காற்று புகாமல் வெளிச்சம் புகாமல்
இறைவனுடைய உணவு சப்ளை செய்யப்படுகிற ஒரு சின்ன குழாய்க்குள்ள இறைவன் வைத்திருக்கிற போது போய் அந்த குழந்தைகிட்ட ஒரு கற்பனையை நீங்கள் சொல்லி பாருங்களேன். வெளியில் நீ வந்த பிறகு ஒரு பெரிய துணியாக இருக்குது, பயங்கரமானது, இந்த கருவறையில் தினூனு நீ இதில் இருக்கிற இதை விட ரொம்ப பல ஆயிரம் பல கோடி மடங்கு பெரிய துணியானா, நான் இங்கே நல்லா இருக்கிறேன், இதை விட எங்கே பெருசு, நான் பாட்டில் நீந்திட்டுருக்கிறேன், எனக்கு வேலை வேலைக்கு எல்லாம் கிடைக்குது. குழந்தை நம்பாது. வெளியிலே வந்தவுடன் தான் உலகத்தின் பிரம்மாண்டம் தெரியும். உலகத்தினுடைய பிரம்மாண்டத்தையே நினைத்து கொண்டிருப்பவனுக்கு கபரும் தெரியாது, ஆகரத்தும் தெரியாது. எப்ப தெரியும்? கண்ணை மூடின உன்ன தெரியும். கபருடைய விபரீதமும் மறுமையின் விபரீதமும். அழகாக நாயகம் செல்லாசும் சொல்வார்கள், அன்னாசு நியாமுன் இதா மாத்து இந்தபகு, அன்னாசு நியாமுன், மக்கள் எல்லாம் தூங்குகிறார்கள், மௌத்தா போனன்னு முடிச்சுக்குவாங்கிறாங்க நாயகம். முடிக்க வேண்டியது துன்யாலேயே முடிக்கணும், மௌத்தா போன பிறகு அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாலு வீடுகளிலும் அடுத்த வீட்டுக்கு தேவையான தயாரிப்பை முந்தின வீட்டிலே செய்து முடிப்பது மாத்திரம்தான் அறிவுடைமை. ஆனால் பெரும்பாலும் நாம் இந்த உலகத்திலே வாழுகிற போது கபர் குறித்தும் மறுமை குறித்தும் அரைகுறை சந்தேகத்தில் அல்லது தெரிந்திருந்தாலும் கூட தயாரிப்புகளை முன்தயாரிப்புகளை செய்து கொள்வதில் சுணக்கத்திலேயுமே நம்முடைய காலங்கள் கடந்து விடுவதை பார்க்கிறோம். அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க தங்களுடைய பிரச்சாரத்தின் எந்த ஒரு இடத்திலேயும் உலகத்தை குறித்து, அதனுடைய நிலையாமையை குறித்து, அதனுடைய ஏமாற்றும் வித்தைகளை குறித்து நமக்கு சொல்லித்தர்றதுக்கு தயங்கினதே இல்லை. மரணமும் மறுமையும் மர்மமாக இருக்கும், ஆனால் சத்தியமாக உண்மையாக இருக்கும். நிறைய சந்தேகம் எல்லாம் வரலாம் மௌத்து சம்பந்தமா. இந்த சந்தேகத்துக்கெல்லாம் விட என்ன தெரியுமா? மௌத்தா போனால் மட்டும்தான் விட கிடைக்கும். துனியாவில் எல்லா விளக்கமும் கிடைக்காது. இந்த ஹஜ்ஜுக்கு போகிறவரை உட்கார வச்சு, உம்ராவுக்கு போகிறவரை உட்கார வச்சு, அவர் கபாவையே இதுவரையும் பார்த்தது இல்லை. அவர்கிட்ட என்னென்னமோ சொல்லுவோம், இங்கிருந்து ஆரம்பிக்கணும், அங்கிருந்து சுத்தணும், அப்படி சுத்தணும், இப்படி சுத்தணும், என்னென்னமோ சொல்லுவோம். போய் இறக்கி விட்டு ஒரு தவாப் செஞ்சுட்டாருன்னா எல்லாமே சரியாக போயிடும். நேரடியாக காணுகிற வரை எல்லாம் பிரம்மையாக தெரியும். நாயகம் அதுதான் சொல்லுகிறார்கள், மௌத்தான உடனே விழித்துக் கொள்வார்கள். என்னென்ன வல்லாம் சந்தேகம் இருந்ததோ அத்தனையும் நிகழ்த்தரும். மரணத்தினுடைய சந்தேகங்களுக்கு மட்டும் தீர்வே கிடையாது, அது கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் இதில் மட்டும் கன்ஃபார்ம், கண்டிப்பாக மூத்தா பெறுவோம் என்பது மாத்திரம் உறுதி. ஆனால் அதற்கு தேவையான தயாரிப்புகளில் தான் பின்னடைவில் இருக்கிறோம். அபூ சுஜேர்னு ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரிய மார்க்க மேதை அல்லாமா அபூ சுஜேர். அவங்க பக்தாதுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி பெரிய கூட்டம், அபூ சுஜேர் வந்துட்டாங்க வந்துட்டாங்க எல்லாம் உட்காந்தாச்சு, பெரிய மஜ்லிஸ், எந்த கேள்வி கேட்டாலும் போதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய மார்க்க மேதை. அவர் ஒருத்தர் எந்திரிச்சு இந்த கபர் விஷயமா ரெண்டு கேள்வி கேட்கணும்னார். கேளு, அவர் கேட்டார், கபர்லேயே அடக்காதவங்களுக்கு கபர் எங்கேன்னார். இது கேள்வி நம்பர் ஒன்று. ரெண்டாவது கேள்வி, பல பேர்த்த ஒரு குடியில் அடக்கிறப்போ கபர் சில பேர்த்துக்கு சொர்க்கமாக இருக்குங்கிறீங்க, சில பேர்த்துக்கு நரகமாக இருக்குங்கிறீங்க, பல பேர்த்த ஒரு கபூரில் போடுறப்போ அது எப்படி சொர்க்கமாக இருக்கும், அது எப்படி நரகமாக இருக்கும், ஒரே கபூரில் ரெண்டும் முரண்பட்டு எப்படி நடக்கும்? கேள்வியை பார்த்தா பிரமாதமாக தான் இருந்துச்சு. எல்லாரும் பயங்கரமான சந்தோஷம், அருமையான கேள்வி கேட்டேன். அபூ சுஜேர் இன்னைக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அபூ சுஜேர் அவர்கள் தெளிவாக குர்ஆனை ஹதீஸை முன்வைத்து கபூரில் வந்திருக்கிற எல்லா செய்தியும் விளக்கினார்கள். யார் யார் எங்கு மௌத்தானாலும் எப்படி மௌத்தானாலும் அவர்களுக்கு கபர் உண்டு. கபருன்றது வெறுமனே வெட்டி வச்ச குழிக்கு மாத்திரமல்ல, அதற்கும் சொல்லப்படும். சிங்கத்தினுடைய வயிற்றுல கூட கபர், தீயில எரிச்சு சாம்பல் ஆக்குனா சாம்பலை கடலில் கிடைத்தாலும் கபர், எலும்புகளாகி போனாலும் கபர். கபர் என்பது வெறும் குழிக்கு சொல்வதல்ல, மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படும் வரை இடையில் உள்ள அந்த பீரியடுக்கு பேரு கபர், அவ்வளவுதான். அப்புறம் என்ன கேட்ட, எல்லாத்தையும் ஒரு குழியில் போடுறப்போ ஒரே குழிக்குள்ளே எப்படி இப்படியெல்லாம் வரும்னு கேட்டில்ல. நீங்கள் மூணு பேர் ஒரு பாயில் படுத்துங்கிறீங்க, மூணு பேர் நண்பர்கள் ஒரு பாயில் படுத்துருக்கான், ஒருத்தன் கல்யாணமாகி மாப்பிள்ள மாதிரி கனவு கண்டுறான், பக்கத்தில் இருக்கிறவன் மௌத்தா போகிற மாதிரி கனவு கண்டுறான், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை சிங்கம் துரத்தது அடித்து பிடிச்சி ஓடுறான், எப்படியாவது தப்பிக்கிறான். மூணு பேர் பார்த்துட்ருக்கிற கனவு பக்கத்தில் உனக்கு தெரியாது. அவர் சொல்கிறார், அப்போ சிஸ்டர் மூணு பேரும் காட்டுட்டு இருக்கிற கனவு பக்கத்தில் உள்ளவனுக்கு தெரியாது, இந்த சிங்க துரத்துறவனை எழுப்பி விட்டால் பூரா வேத்து பூத்து உட்காந்துருக்கான்,
இந்த மாப்பிள்ளைய கனவு கண்டிருக்கான்னு அவனை எழுதி சிரிச்சுக்கிட்டே உட்காறான். ஒன்றும் வேர்வையெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக உட்காறான். மௌத்தா போகிற மாதிரி கனவு கண்டான்ல அவனை எழுப்பி விட்டு அவன் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கான். ஒரே பாயில படுக்கிற மூணு பேரில் ஒருவரின் உணர்வு இன்னொருவருக்கு தெரியாது. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் உள்ளுக்குள்ளே அதை அனுபவிக்க செய்கிறான். திருமணமாவது போல உள்ள மகிழ்வு ஒருவனுடைய உறக்கத்தில், மரணிக்க போபவனுடைய துக்கம் இன்னொருவனுடைய உறக்கத்தில், துரத்துகிற சிங்கத்திடமிருந்து தப்பிக்கின்ற உத்வேகமும் வியர்வையும் இன்னொருவனுடைய கனவில். சாத்தியமா இல்லையா? ஒரு பிசாம உட்கார்ந்துட்டார், தெரியாது. மண்ணறையின் மர்மங்கள் முழுதாக புரிய வேண்டும் என்றால் புரியாது. எப்போது புரியும்? மரணித்ததற்கு பிறகு புரியும். மரணம் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக உள்ளூருக்குள் எம்பெருமானாரின் கால்கள் நடந்தது என்றால் அது கபிரிஸ்தானை நோக்கித்தான் நடந்தது. ஜன்னத்துல் பக்கீயில் மாறி மாறி ஜியாரத்திற்கு பயணப்பட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி. கபிரிஸ்தானுக்கே போக வேணாங்கிறான் ஒரு குரூப். எதுவுமே கபிரிஸ்தானுக்கு போகாத, நல்லடியார்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு போகாத, ஒன்றும் போகாத, ஹதீஸ் முழுக்க நிரம்பி கிடக்கிறது ஜியாரத். ஒன்று தெரியுமா, சிஹாசித்தாவினுடைய எல்லா கிதாபுகள்லையும் ஜியாரத்துல் குபூர் என்பது தனிப்பாடம், கபிர் ஜியாரத் என்பது தனிப்பாடம். கபிர் ஜியாரத்து ரெண்டு நன்மை என்ன தெரியுமா? அங்கே இருப்பவர்களுக்காக அவர்களின் பொருட்டால் நமக்காக உள்ள துவா மட்டுமல்ல, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு. என்ன தெரியுமா? நாமும் இந்த மாதிரி வந்து அடங்குவோம் என்கிற உணர்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் ஸூரு அல் குபூர் ஃபஇன்னஹா யுதக்கிருக்கும் அல் ஆஃபிரா, நீங்கள் கபர்களை ஜியாரத்து செய்யுங்கள், காரணம் உங்களுக்கு அது மறுமையை நினைவூட்டும். மன்னரை நம்ம கபிரிஸ்தானுக்கு வந்து கடைசி வரையும் அடக்கம் வரையும் முதல்ல கலந்துக்கிறதே இல்லை பல பேர். ஜனாசா கூட கலந்துக்கிட்டா ஒரு உகதும் அடைய அளவு நன்மை, கலந்து தஃபன் வரையும் இருந்துட்டு திரும்பினா ரெண்டு உகதும் அடைய அளவு நன்மை அப்படின்னு ஹதீஸ்ல வருது. ஏன் தெரியுமா? ஒருவன் ஜனாசாவுக்கு பின்னாலே போகிற போதுதான் அந்த உணர்வு வரும், நாளைக்கு நம்மளையும் இப்படி தூக்கிட்டு போவாங்க. தொழுது முடித்து விட்டு அடக்கத்திலே போய் பங்கேற்கிற போது, குளிக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப தான் அந்த உணர்வு வரும், நாமும் நாளை இப்படி அடக்கப்படுவோம். அதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் சொன்னார்கள், ஜியாரத்து செய்யணும், ஜனாசாவை பின்துயர்ந்து போகணும், அங்கே போய் தஃபன்ல கலந்துக்கணும். சில பேர் கபிரிஸ்தான்னாவே அலர்ஜி, மஹ்ரிபுக்கு அந்த பக்கம் போக மாட்டாங்க. மயித்தா இருந்தாலும் பகலோடு முடிச்சுக்கிறது. மஹ்ரிபுக்கு அந்த பக்கம் போனால் கூட நம்மளும் சேர்ந்து குழியில் விழுந்துருவோமோன்னு பயமோ என்னமோ. சில பேர் கபரில் தொழுகை வரை கலந்து கொள்வார்கள், அதற்கு பிறகு தஃபனில் போய் கலந்துக்குமா? தஃபனிலும் கலந்து கொள்ள வேண்டும். உகதுமலை நன்மையை பெறுவதற்காக அல்ல, நம்முடைய நிலைமையும் நாளை இதுதான் என்று தெரிந்து கொள்ளுவதற்காக. அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்ல வந்த செய்தி, அவர்களின் கால்கள் உள்ளூருக்குள்ளே நடந்த பெரும்பாலான பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில், பகலில், வியாழக்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், சனிக்கிழமைகளில், எல்லா நாட்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஜியாரத்திற்கு பயணப்படுவார்கள். போய் ஜன்னத்துல் பக்கையில் நின்று கொண்டு இருப்பவர்களுக்கு துவா செய்வார்கள். நாளை வந்து சேரும் இடம் என்பது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சுவார்கள். எல்லாரும் போய்த்தானே ஆகணும். அந்த நினப்பை இடையில கொண்டு வந்துட்டா போதுமே. மவுத்தோட நினப்பு மட்டும் வந்துச்சுன்னா செல்லாசி சொல்கிறாங்க ரெண்டு மூணு நன்மையா. ஒன்று என்னென்னா, அவன் செய்கிற இபாதத்தெல்லாம் டேஸ்ட்டாக மாறிடுமா. மவுத்து நினப்போட தொழுதா தொழுகையில் ஒரு அர்த்தம் வந்துடும், பாராமுகமாக இருக்க மாட்டோம், அசட்டையாக இருக்க மாட்டோம். ரெண்டாவது என்ன தெரியுமா, மவுத்துடைய நினப்பு வந்துட்டா அடிக்கடி தௌபா கேட்பான், காரணம் எப்போ போவான்னு தெரியாது, அதனால அடிக்கடி கேட்பான். இபாதத்துகளில் லஸ்ஸத் என்கிற ஆசை பிரியம் வர வேண்டுமானால் மன்னரையை குறித்த அந்த சிந்தனை வர வர எல்லா இபாதத்துகளும் சுவையாகிவிடும். நாம் நினைக்கிற மாதிரி இன்னும் ரொம்ப காலம் வாழ்வோன்ற கற்பனை எல்லாம் தவறு. திடீர்னு போயிட்டா அவ்வளவுதானே, முதல்ல நம்மள்ட்டிருந்து பேரை தூக்கிடுவானுவோம். ரூஹு போன உடனே, அது வரைக்கும் அவர் பேர் அப்துல் காதர். அவர் ரூஹு போய் கொஞ்ச நேரத்திலேயே ஜனாசா வந்துருச்சாம்பாம். அப்துல் காதர் வந்துட்டாரான்னு கேட்க ஆள் கிடையாது, பேர் முதல்ல போயிடும். மார்க் அறிஞர்கள் மூணு வார்த்தை சொல்லுவாங்க, ஜுஸ்தத்துன்னு ஒரு வார்த்தை, ஜனாசான்னு ஒரு வார்த்தை, மையத்துன்னு ஒரு வார்த்தை. சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி, ரூகு போயிட்டு சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஜுஸ்தத்துன்னு பேரான் சடலம். அது சுத்தம் பண்ணி கிடத்திட்டா கபருக்கு போகிற வரையும் அதுக்கு பேர் ஜனாசா, அதற்கு பிறகு குழியில் வச்சுட்டா அதுக்கு பேர் மையத்து. நாம் மாறி மாறி வார்த்தைகளை புழங்குறோம் மையத்துன்னு. சொல்ல வந்தது, முதல்ல ரூகு போன உடனே பேரை எடுத்துடுறான். நம்ம பேர் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்து முடித்த பேர் காணோம்.
இந்த ஹாஜியார் அந்த ஹாஜியார் அவர் வந்தார் போனார் என்று என்னென்னமோ பேசிய உலகம் ஜனாசா கொண்டு வந்துட்டாங்களா? ஜனாசா வந்துருச்சா? இது இந்த கேள்விதான். முதல்ல பேர் போச்சு, அடுத்து என்ன தெரியுமா? முதல் விஷயம் உலகமே விசாரிக்கிறது என்ன தெரியுமா? மவுத்துன்னு கேள்விப்பட்ட உடனே இன்னாடிலாயோ இன்னாடிராஜுன்னு சொல்லிட்டு எப்போ எடுக்கிறாங்க? அம்மா ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நம்மை அனுப்புவதில் துன்யா எப்போதும் தீவிரமாக இருக்கும். இது அல்லாஹ் செய்த ஏற்பாடு. யாராக இருந்தாலும் சரி, யாராவது கொஞ்சம் தாமதமாக சொல்லி பாருங்களேன், ரெண்டு நாள் கழித்து அடக்கிறான், ஏன் ஏன் லேட்டு? வேகமாக விசாரிப்பான். ஏன் தெரியுமா? நீ சீக்கிரம் போகணுன்ற முடிவில் உலகம் இருக்கிறது. எப்படியும் போயாகும், சீக்கிரமாக அனுப்பணும். ஒரு நாள் தாமதித்தால் கூட ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். உடனே கேட்பாங்க, அப்போ என்ன அர்த்தம்? சீக்கிரமாக அனுப்ப வேண்டும். எந்த மையத்தை போய் சொன்னாலும் சரி, அப்படியா, எப்போ மௌத்தானார்? இது முதல் கேள்வி. எப்படி மௌத்தானார்? அது அடுத்தது வந்து எப்போ எடுக்கிறாங்க இப்படிங்கிற கேள்வி. சீக்கிரமாக உலகம் நம்மை வந்து டிஸ்பேஸ் செக்ஷனுக்கு கொண்டு போயிடும், டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடு, வெளியே போயிரு, இருக்க வேண்டாம், பூமிக்கு பாரம். ரூஹு போன உடன் அதை வைக்க முடியாத அளவுக்கு எல்லா உபாதைகளும் வந்துவிடும், நாற்றம் எடுத்துவிடும். அதற்கு மேல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது, வைக்க முடியாது. அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலாவுடைய அந்த ஏற்பாடான வறுமை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜனாசா தானே, அவர் பேர்லாம் சொல்கிறது இல்லையா? சவுதியை வந்து சவுதியவே சீரமைப்பு பண்ணவங்களில் ரொம்ப பெரியவர் அந்த ஃபஹது மன்னரை பற்றி சொல்லுவாங்க. ஃபஹது மன்னர் கிட்டத்தட்ட இன்றைக்கு இருக்கிற ரெண்டு ஹரம் ஷரீஃபுகள், மக்கா மதீனா மஸ்ஜிது நபவி, அது இது ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய மார்க்க ரீதியான எழுச்சிக்கு மறுமலர்ச்சிக்கு காரணமானவர்னு சொல்லுவாங்க ஃபஹது மன்னரை. அவருடைய ஜனாசா வருது. எப்பவுமே அரபுகள் தெரியுமில்ல ஜனாசால, அஸ்ஸலாத்து அலல் மய்யிதி யர்ஹமுகுமுல்லாஹ், இதான் சொல்லுவாங்க. மையத்துக்கு தொழுகை நடக்க போது கலந்துங்க அப்படின்னு சொல்றதானே அதுக்கு அர்த்தம், அஸ்ஸலாத்து அலல் மய்யித். அவருடைய நிகழ்ச்சியினுடைய கடைசியில் எழுதுறாங்க, வந்து ஃபஹதுனுடைய இது வந்துருச்சு, ஒட்டு மொத்த அரபுலகம் திரண்டு நிற்குது, ஃபஹது மன்னர் மூத்தா போனாருன்னு. ஒரு வார்த்தையாவது ஃபஹதுக்கு ஜனாசா தொழுகுங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தாங்க இல்லையே, அதே வார்த்தை அஸ்ஸலாத்து அலல் மய்யிதி யர்ஹமுகுமுல்லாஹ். மொஷா ஒரு மௌத்தா போனா என்ன வார்த்தையோ, யாராவது பிளாட்ஃபார்ம் வாசி மௌத்தா போனா என்ன வார்த்தையோ, அதே வார்த்தை தான். அது ஃபஹது மன்னர் என்ன, ஃபைசல் மன்னர் என்ன, எந்த மன்னராக இருந்தாலும். எனவே ரூஹு பிரிகிற வரை பதவி பட்டம் முன்பின் அடைமொழிகள் எல்லாம் போடப்படுகிறது. அந்த ரூஹு நின்ன அடுத்த நிமிஷம் நீ வந்து சடலமாகி போகிறாய். வேகமாக உன்னை வெளியேற்றுவதும் என்பதில் மாத்திரம் கவனமாக இருக்கிறது உலகம். மரணம் ரொம்ப விரிவாக யோசிக்கப்பட வேண்டும். தனிமையிலே அமர்ந்து மரணத்தை யோசிப்பவன் நிச்சயமா தன் வாழ்வை சீர்படுத்திக்குவான். மரணத்தினுடைய நினைப்பே இல்லாமல் போறது எப்ப நினைப்போறது தெரியுமா? நோய் வருகிற போது நினைப்பு வருகிறது. எல்லா நேரத்திலேயும் மரணத்தினுடைய நினைப்பு வந்தால் வாழ்க்கையும் போகிற பாதையும் சீராகிவிடும். இந்த பர்த்டே பர்த்டேன்னு கொண்டாடுறாங்க, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியா, உண்மை என்ன தெரியுமா, சோகமான நாள். 40வது பிறந்த நாள்னா 40 வருஷம் என் லைஃப்ல முடிஞ்சு போச்சே அப்படின்னு கவலைப்படுற நாள் அது. இவன் ஹாப்பி பர்த்டே தான், 40 முடிஞ்சு போச்சு, நான் சீக்கிரமா சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல என்ன மகிழ்வு? எவனோ கத்து கொடுத்த பர்த்டே, பர்த்டே மகிழ்வு அல்ல. காலண்டர்ல ஒவ்வொரு தேதியும் கிழிக்கிறோம் இல்லையா, முடிவை நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்காக கிழிக்கிறோம். யாரோ ஒரு கவிஞர் எழுதுன மாதிரி நினைப்பு, காலண்டரை நீ கிழிக்கல, காலண்டர் ஒன்று கிழிக்குது. ஆமாம், ஒவ்வொரு நாளும் கிழிக்க கிழிக்க லைஃப்பில் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பர்த்டேக்களும் என்ன தெரியுமா, சோக நாள் அது. என் லைஃப்பில் 40 வருஷம் முடிஞ்சு போச்சு, 40 வருஷத்தை இப்படி குட்டிச்சவராக பாலாக்கிட்டனே, இனிமேல் உள்ள வாழ்க்கை எப்படின்னு தெரியலையே, இன்னும் எத்தனை வருஷம்னு தெரியலையே. ஒவ்வொரு பிறந்த நாளும் அடுத்து வரக்கூடிய காலம் சுருங்கி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு தான். இவனுக்கு பர்த்டேங்கிற பேர்ல நம்ம அழுகப்படுறது அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் வசதி வந்துச்சுன்னா அவங்கவுங்க அந்த பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப பெருசா கொண்டாட வேண்டியது. எங்க இருக்குது பர்த்டேவுடைய கொண்டாட்டம்? இது எல்லாம் சொன்னா ஒரே வார்த்தையில ஆலிம்களை பிற்போக்கான ஆளுக அப்படின்றாள். அவங்க எல்லாம் படிக்கல, அதனால அவங்களுக்கு இப்போ உள்ள ட்ரெண்ட் என்னன்னு தெரியல. அதெல்லாம் செலிப்ரேஷன் அப்படின்னா பூரா மெழுகுவர்த்தியெல்லாம் பற்ற வச்சு, விளக்கெல்லாம் பற்ற வச்சு, ஹாப்பி பர்த்டே, கத்தி ஒன்று கையில் வச்சுக்குவான். எதுக்கு தெரியுமா? ஆர்டருக்கு போகிறோன்னு நினைக்காதீங்க, கேக் அறுக்கிறதுக்கு. ஏண்டா கேக் அறுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆயுதமா? ஆயுதம் அந்த கத்தியை கையில் வச்சு அது பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே என்ன பண்ணுவான் தெரியுமா, ஃபுல்லு ஊதி எல்லா மெழுகுவர்த்தியும் அணைச்சிடுவான்.
அணைச்சிட்டு ஹாப்பி பர்த்டே மா. இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கொண்டாடினாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, பத்து பேர் வாழ்க்கையை நாசமாக்கியாவது நீ மேலே வந்துடு, ஹாப்பி பர்த்டே டு யூ தான். எப்பா எரியாத பத்து விளக்கை எரிய வச்சுட்டு ஹாப்பி பர்த்டேனா கூட பத்து பேர் வாழ்வில் ஒளியாச்சு வைன்னு அர்த்தமாகும். இனி இருக்கிற விளக்கு பூரா அணைச்சிடுவோம், ஒன்று ஹாப்பி பர்த்டே அணைச்சோன்னு தட்டிடுவோம். நான் சொல்ல வந்தது, பிறந்த நாள்கள் என்பது சோக நாட்கள், வாழ்க்கையில் நிறைய கழிந்து விட்டது, இன்னும் இருக்கிற நாட்களுக்குள் நான் என்னை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தி தான். எப்படி இதுவெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய நாட்களாக ஆகும், திடுதிப்புன்னு எல்லாம் உறவும் துண்டிச்சு போகுதுங்க பாய். கொஞ்சம் யோசிக்கலாமே, அதாவது இன்னைக்கு வந்து கையை கழுவுனா தட்டெடுத்துட்டு போகிறதுக்கு ஆள், ஒரு துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுக்கறதுக்கு ஆள், ஃபோனில் லைனில் ஆள், சாயா போட்டு கொடுக்க ஆள், இதை மாட்டி விடுறதுக்கு ஆள், துவைக்கிறதுக்கு ஆள், எல்லா தொடர்புகள் எல்லா தொடர்பு, திடீர்னு அத்தனை தொடர்பும் ஒரு நாள் கட்டு. உன்னோடு யாரும் இல்லை, உன் மனைவி இல்லை, மக்கள் இல்லை, சொந்தம் இல்லை, கூட இருக்கிற நண்பன் இல்லை, யாரும் இல்லை, நீ பயணப்பட வேண்டும். அந்த நேரத்தில் உன்னை யாராவது வாங்க வேண்டும். வாங்குவதற்கு அல்லாஹ் ரசூலை தவிர வேறு யாரும் கிடையாது. அவர்கள் வாங்கியாக வேண்டும். அவர்கள் வாங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை நீ செய்து முடித்தால் உன் வாழ்க்கை அர்த்தமான வாழ்க்கை. எல்லா தொடர்பும் எனக்கு இன்னைக்கு மொபைல் ஃபோனை பிடுங்கிட்டா என்னமோ அவன் நடுக்காட்டில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறான். மொபைலை பிடுங்கிட்டோன்னு வைங்க, எங்கேயாவது எல்லாம் ஃபுல்லாக சார்ஜ் எல்லாம் டெத் ஆகி எங்கேயாவது ஒரு வேலை போய் அங்கே குத்தி இங்கே குத்தி எங்கேயாவது ஒரு பின்னு கிடையாது சொல்லி, ஹலோ ஆ நான் ஹயாத்தோடு தான் இருக்கேன், நான் இங்கே இங்கே வந்திருக்கேன், என்ன ஒரு ஒரு தொடர்பு இல்லைன்னா இவ்வளவு தூரம் தவிக்க போகிறோமே, எல்லா தொடர்பும் நின்று போய் விடுகிறது. அத்தனை தொடர்புகளும் முடிவடைகிற இடத்தில் உங்களை கூப்பிட்டுக் கொள்ள, உங்களை வாங்கி கொள்ள யார்? கரைஞ்சுக்கிட்டே போகுது அந்த நாளைக்கான, அந்த நாளுக்கான நேரம் அது வந்துகிட்டு இருக்குதே எதிரில். செல்லாசு சொன்ன மாதிரி முக்பிலா முத்பிரா, நாம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம், அது நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. பின்னால போறது பூரா துன்யா, வேகமாக செல்லும் இந்த ஃபாஸ்ட் சூப்பர் ஃபாஸ்ட்ல பின்னால போறது பூரா துன்யா. முன்னாலும் போய்கொண்டே இருக்கிறோம், எதிரிலே மரணமும் வந்து கொண்டே இருக்கிறது, அது ஒரு இடத்துல நின்னாலும் பரவாயில்ல, நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அழகான உதாரணம் செய்வார்கள் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆன்மீகம் அறிவுலக பெருமேதை அவர்கள். ஐஸ் கட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு காலையில் விற்க ஆரம்பிக்கிறானா, ஐஸ் கட்டி ஐஸ் வாங்கலையோ ஐஸு அப்படின்னு, சீக்கிரமாக சாயந்தரத்துக்குள்ளே விற்று முடிச்சிடு, இல்லைன்னா ஒழுதே முடிஞ்சு போயிடும். என்ன அழகான செய்தி அது, ஐஸ் கட்டி தலையில, இப்பவே யாராவது வாங்கினா வெட்டி வெட்டி கொடுத்துடலாம், ஒன்றும் சேல் ஆகலைன்னு வைங்களேன், சாயந்தரம் வரையும் ஐஸ் கட்டியை தலையில வச்சுட்டு ஐஸ் கட்டி வாங்கலையா ஐஸ் கட்டின்னு சுத்திக்கிட்டே இருக்கானா, எல்லாம் கரைந்து போய்விட்டது, பல பேருடைய ஆயுள் இப்படித்தான் கரைகிறது என்கிறார்கள் அல்லாஹ் ஹசன் பஸ்ரி. நிறைய பேர் அப்படித்தான், அல்லாஹ் ஒரு தலையில ஐஸ் கட்டியை வச்சு இறக்கி விட்டான், 60 to 70 ஒரு காலமும் நிர்ணயிச்சுட்டான், கரைஞ்சுக்கிட்டே போயிருச்சே எல்லாம், உருப்படியான வியாபாரங்கள் எதுவும் நடக்கலையே, அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்தவே இல்லையே, இது எங்கே எப்படி போகும்னு தெரியல. மரணத்தினுடைய அந்த நாள் வருகிற போது கசப்பாக இருக்கும், மரணத்திற்கு கசப்பு என்று கூட வருகிறது ஹதீஸ்களில் வார்த்தை, ஆனால் அதை இனிப்பாக மாற்றுவதற்குள்ள வல்லமை வாழும் காலத்திலேயே அல்லாஹ் ரசூலோடு தொடர்புடையவர்களுக்கு இருக்க எல்லாத்துக்கும். நபிமார்களுக்கு கூட ரூஹு வாங்க வர்றப்போ கொஞ்சம் கோபப்பட்டாங்க, என்ன இப்போவே வந்துட்டீங்கன்னு. எல்லாம் நிறைய நபிமார்கள், நெசை ஷெரீஃபில் ஹதீஸ் வருது, நெசையில் மூசா அலி இஸ்லாத்துக்கு மலக்கு நோத்து வந்தவொடனே அரைஞ்சிட்டார் அவர், உண்மை தான் நெசை ஷெரீஃபில் இருக்குது இது ஹதீஸ், இது ஒரே அற என்ன என்ன ரூஹு வாங்க வந்துட்டேன் அப்படின்னு அவர் போய் சொன்னார். தப்பான ஆள்கிட்ட என்னை அனுப்பிச்சு விட்ட, நீயே யார்கிட்ட அல்லாட்ட தப்பான ஆள்கிட்ட அனுப்பிச்சு விட்ட மாதிரி தெரியல, அவர் ஓங்கி அறையிறார், போய் சொல்லு பெரிய அந்த மந்தையில் இருக்கக்கூடிய ஆடு, நிறைய ரோமங்கள் இருக்கக்கூடிய ஆடு, அந்த பிராணி மேலே கை வைக்க சொல்லு, அதில் எத்தனை ரோமம் இருக்கோ அத்தனை வருஷம் அவருக்கு வாழ்க்கையை திரும்ப தரேன்னு சொல்லு. வந்து சொன்னாங்க மூசா அலி இஸ்லாத்து, நீங்கள் ஏதாவது பிராணி மேலே கை வைப்பீங்களா, அதில் எத்தனை ரோமம் இருந்தாலும் அத்தனை ரோமத்துக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஆயுஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மூசா அலி இஸ்லாம் ரொம்ப விவரமானவங்க, அடுத்த கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் இதே மாதிரி தானே, அப்போ இப்போவே நான் ரெடினா, எதையும் சொல்லி தள்ளி போட முடியாத இடம் மலக்குள் மௌத்து, அதையெல்லாம் தாண்டி உத்தரவு செஞ்சுட்டு போயிடுவார், அது வேற
மலக்குள் மூத்து நான் உள்ள வரட்டுமானு அனுமதி கேட்ட ஒரே இடம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். வேற எங்கேயும் இல்லை. நான் வரலாமான்லாம் கேட்கவே மாட்டார். அவர் பாட்டில் வந்துடுவார், அவர் டியூட்டியை முடிச்சுட்டு போயிடுவார். சார், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மட்டும்தான் அனுமதி வாங்கி உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் ரூஹு வாங்கறதுக்கு உள்ளே வந்தார். அதற்கு செய்தி சொல்லி அனுப்பினார்கள், அதை போய் செய்தி கேட்டு வந்தார். கடைசியாக நாயகத்தினுடைய முழு அனுமதியோடு ரூஹுகளை கைப்பற்றினார்கள் அல்லவா. அந்த மாதிரி உலகத்தில் எங்கேயும் இல்லை, யாருக்கும் இல்லை. குறித்த நேரத்தில் போய்விடுகிற ரூஹுக்காக வேண்டி என்ன தயாரிப்பில் வைத்திருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். மீலாது நபி விழாவில் மரணத்தை பற்றி சிந்தனை ஊட்டுவதற்கு காரணம் இதுதான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க இருக்கிற துன்யாவில் தன்னை வளப்படுத்தி கொள்ள பேசியதை விட வரப்போகிற மறுமையில் தன்னை வளப்படுத்தி கொள்வது எப்படி என்றுதான் பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில் போய்தான் ஆகணும். இருக்கிற எல்லாரும் காலி. காலையில் அவர் போட்ட ட்ரெஸ்ஸை சாயந்தரம் அவர் கழட்ட முடியலங்க, வேற யாரோ கழட்டி விடுறாங்க. இடையில ரூபு போயிடுச்சு எங்கேயோ. அவர் தான் ட்ரெஸ் மாட்டிட்டு போனார். பேண்ட் போட்டு, ஷர்ட்டு போட்டு, இன் பண்ணி பெல்ட் போட்டு, டை கட்டி எல்லாம் பண்ணிட்டு போனார்ல. இப்போ ஒவ்வொன்றும் அவுக்கிறதுக்கு வேற ஆள் வருது. அவர்னால கழட்ட முடியல. காலையில் வீட்டில் அவர் குளிச்சுட்டு போனார். சாயந்தரம் யாரோ குளிக்க வைக்கிறாங்க. எவ்வளவு நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை எல்லாம் முடிஞ்சு வச்சு படுத்து ஃப்ளாட்டாக வந்து தூக்கிட்டு வர்றாங்க. ஒன்றும் முடியலையே. குளிப்பாட்டுபவனை அடிக்கடி சொல்லுவார்கள், குளிப்பாட்டுபவனுக்கு முன்னாலே கிடக்கிற மையத்து ஒன்றும் பேச முடியாது. என்னை இப்படி தேய்க்காத, அப்படி தேய்க்காத, இங்கே கை வைக்காத, ஏதாவது சொல்ல முடியுமா? அவன் எப்படி வேணாலும் திருப்பி போடுவான் அந்த மையத்தை. எல்லாத்துக்கும் தான் வருது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வருது, இந்த பக்கம் வருது, எதிர் வீட்டுக்கு வருது, சொந்தக்காரனுக்கு வருது, எல்லாத்துக்கும் வருது. சம்பந்தப்பட்டு நம்மை தொடுவதற்கு அது எவ்வளவு நேரம் ஆகும்? கண்டிப்பாக தொடும் என்கிற போது அதற்கான தயார் நிலை ஏதாவது வேணும் அல்லவா? இல்லை யாராவது இருக்க முடியுமா? போய்த்தானே ஆகணும். அரசர் ஒருத்தர் பெரிய மாளிகையை கட்டிட்டு, மஜ்தூபு உடைய வரலாறுகளில் வருது, பெரிய மாளிகை பயங்கரமாக உலகத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. பில்டிங் அந்த மாதிரி கட்டிட்டு யாராவது குறை கண்டுபிடிச்சா பரிசுட்டாங்க. எல்லாரும் போய் போய் பார்த்தாங்க பில்டிங்கை. பயங்கரமான பில்டிங், பார்க்குறவங்கெல்லாம் பிரமிச்சு போய் பிரமிச்சு போய் திரும்பி வந்தாங்க. மஜ்தூப் ஒருத்தர் போனார். மஜ்தூப்னா தெரியுமில்ல, ஒரு மாதிரியாக சுற்றிட்டு இருப்பாங்க, எந்த விவரமும் இல்லாத மாதிரி தெரிவாங்க, ஆனால் அவங்க தான் ரொம்ப விவரமானவங்க. உலகத்தை துறந்தவர்கள், இறைநேசர்கள். அவர் ஒருத்தர் போனார், நானும் பார்க்குறேன்னு போய் பூரா பார்த்து போட்டு வெளியே வரும்போது சொன்னார், ரெண்டே ரெண்டு குறை தான், வேறு ஒன்றுமே இல்லைன்னார். அதிர்ச்சி ஆகிட்டான். அத்தனை பேரும் தூக்கிட்டு போயிட்டானு அரசிட்ட, நீ வாங்க வந்து பார்த்த உலகத்தில் சர்வதேச நிபுணர்கள் அத்தனை பேரும் சரிந்து போயிட்டான், நீ என்ன இப்படி பண்ணுற? கூட்டு போய் அரசியத்தை நிறுத்திட்டாங்க. என்ன சொல்லு, ஒவ்வொரு குறையும் சரியாக இருந்துச்சுன்னா பரிசு சொல்லு. ரெண்டே ரெண்டு குறை தான். என்ன இதில், இந்த பில்டிங்கில் இது யாரோடது? என்னோடது தான். நீ மௌத்தா போயிருவ தெரியுமா? ஆமாம். இப்போ இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி நீ இருக்க போகிறதில்லை, இது ஒரு பெரிய குறை இல்லையா? சரி தான், சரியான குறை தான். சரி, அடுத்து அந்த பில்டிங்கும் இருக்க போகிறதில்லை, கொஞ்சம் காலம் கழிச்சு அதுவும் போயிடும். நீ எதை கட்டி வச்சிருக்கியோ அதுவும் இருக்க போகிறதில்லை, அதில் நீ குடியிருக்கலாம் நினைக்கிற நீயும் இருக்க போகிறதில்லை. இந்த ரெண்டு குறை நான் சொன்னது உண்மையா இல்லையா? அரசு சொன்னால் உண்மைதான். யாரும் மறுக்க இயலாத ஒரு இடம் அல்லவா. பெரிய பகுதிகளை ஆண்டவர் அப்பாசிய கலீஃபாக்கள்ல ஹாரூன் ரஷீத் மன்னர். உங்களுக்கு தெரியும், அப்பாசிய கலீஃபாக்கள்லேயே ரொம்ப நேர்மையானவரும் கூட, ரொம்ப இறைநேசர்களுடன் தொடர்பு வைத்தவர் ஹாரூன் ரஷீத் அவர்கள். எவ்வளோ பெரிய பிரதேசம் தெரியுமா? கிட்டத்தட்ட உமரதி அல்லாஹ்வுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய பிரதேசத்தை யாரும் ஆண்டவங்களே கிடையாது. மழை கரு மேகம் சூழ்ந்துட்டு வருமா, மழை வர்ற மாதிரி இருக்குமா, அப்படியே மேகம் கலைஞ்சு அங்கே போயிருமா. ஹாரூன் ரஷீத் அரசு இதில் சிம்மாசனத்தில் உட்காந்து சொல்லுவாராம், போப்போ போ, மேகமே போ, எங்கேயோ போகிற இல்லை போ, நீ எங்கே போய் பேஞ்சாலும் அது என் ஆளுகைக்கு உட்பட்ட போய் தான் போ அப்படின்னு வரா. அவ்வளவு பெரிய பிரதேசத்தை கட்டி ஆண்டவர் கடைசி நாள் மரணத்தினுடைய நாளில் சொல்லுகிறார், மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. என் காசு எனக்கு எந்த பிரயோஜனத்தை தரல, என் பதவி ஒட்டு மொத்தமாக எனக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரல, என்னை இப்போ மௌத்திலிருந்து காப்பாற்ற யாராவது முடியுமா? முடியாது. ராணுவ சிப்பாய்களை பூரா கூப்பிட்டு கேட்பாரு, உங்கள யாருக்காவது சக்தி உண்டா என் மரணத்தை தடுக்க? முடியாது. அறிஞர் பெருமக்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்பாரு, இவ்வளவு காலம் என் சபையில உட்கார்ந்து இருந்த உங்களால என் மரணத்தை தடுக்க முடியுமா? அவர் வந்து வாழணுங்கிற ஆசையில கேட்கல, உணர்த்துவதற்காக கேட்கிறார்.
எல்லா மருத்துவர்களும் தோற்று போகிற, எல்லா நிபுணர்களும் தோற்று போகிற, எல்லாருடைய அழுகையும் ஒப்பாரியும் தோற்று போகிற ஒரு இடம் மரணம். டைம் வர்றப்போ டாக்டரும் வெளியே போயிடணும், மனைவி மக்களும் வெளியே போயிடணும், எல்லாம் வெளியே போயிடணும், அவர் வேறு ஒரு பயணத்திற்கு தயாராகி விடுவார். அப்படி தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கிற இடத்தில் மூணு நாள் பிரயாணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ், ஒரு மாதம் ஊருக்கு போகிறதுக்கு அதுக்கு தேவையான பேக்கேஜ், ஒரு நீண்ட பயணத்திற்கு மறுமைக்கு நான் போக வேண்டும். நம்மள்கிட்ட எவ்வளோ பெரிய பேக்கேஜ் கையில் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம், எவ்வளோ இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டி, நம்முடைய பேலன்ஸ் எவ்வளவு. ஊருக்கு லீவில் போகிறீங்க இல்லை, சம்மரில் ஒரு மாதம் போகிறீங்க, ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு பேக்கேஜ் ரெடி பண்ணுறீங்களா இல்லையா? மரணத்திற்கு பின்னாலே நாம் போகிற ஊரினுடைய தொலை தூரமும் அங்கே தங்குகிற காலமும் கணக்கில் அடங்காத காலம். அப்படியானால் நம்மள்ட எவ்வளவு இருக்கணும்? இந்த மஜிதூபை பற்றி சொன்னனே, இந்த மஜிதூபு வந்து அடிக்கடி ஹாரூன் ரஷீத் மன்னருடைய இதுக்கு வருவார், எப்போ பார்த்தாலும் வருவார். வந்தப்போ ஹாரூன் ரஷீத் அவரை கிண்டல் பண்ணுவார். பொதுவாக மஜிதூபுகள் பார்க்கறதுக்கு இலக்காரமாக இருப்பாங்க, மற்றவங்களாம் அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்னா ஏதாவது உளறிட்டே இருப்பாங்கிறனால. அவங்க உளறதில்ல, உளறல் எல்லாமே தத்துவம், ஆனால் மற்றவங்களுக்கு அப்படி தெரியும். ஹாரூன் ரஷீத் ஒரு நாள் ஒரு கைத்தடியை கையில் கொடுத்தாரு, இந்த வச்சுக்கோ, உனக்கு வயசாகிட்டே போகுது, ஏதாவது ஊண்டி ஊண்டி நடக்கிறதுக்கு உதவும், கையில் இந்த தடியை வச்சுக்கோ, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னார். அவர் வச்சுக்கோ, உன்னை விட யாராவது முட்டாளை பார்த்தீங்கன்னா கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அவர் சரி சரின்னு வாங்கிட்டு போயிட்டார். கடைசி வரையும் எங்கேயும் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பமே வரல. கொஞ்சம் காலம் கழித்து ஹாரூன் ரஷீத் சக்கராத்தில் இருந்தப்போ வந்தார். யார் அவர்? குச்சியோடு வந்தார். ஆமாம், நீ அரசர் தானே? ஆமாம். நீ எங்கே போனாலும் முன்னாடியே, நீ வர்றதுக்கு முன்னாடியே ஒரு குழு பயணப்பட்டு போகும்ல, இப்போ எதுவும் குழு முன்னாடி போயிருக்குதா நீ போகிற இடத்துக்கு? இல்லை இல்லை, நீ என்ன லூஸ் மாதிரி இருக்கிற, இந்த மாதிரியெல்லாம் பயணத்துக்கெல்லாம் யாரும் முன்னாடியெல்லாம் போக மாட்டாங்க, நான் மட்டும்தான் தனியாக போகிறேன். சரி சரி, எப்போவுமே அரசர் பயணம் போனீங்கன்னா பின்னாடியே ஒரு பரிவாரம் போகுமே, இப்போ உங்களோட இந்த பயணத்தில் எத்தனை பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, எத்தனை பேர் சிப்பாய்கள், எத்தனை பேர் அனுபவித்திருக்கிறாங்க, எத்தனை குதிரை, என்ன விஷயம், என்ன நீ இப்படி பேசுகிற, இந்த பயணத்துலலாம் யாரும் கூடவெல்லாம் வரமாட்டாங்க, நான் தனியாக தான் போகணும். சரி, தனியாக அவ்வளோ தூரம் போகிறியே, எவ்வளோ பெரிய பேக்கேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்க? ஒன்ட்ட பெருசாக ஒன்றும் இல்லை, காலம் பூரா நான் இங்கே அரசவையில் உட்காந்துருந்தேன். அப்போனா இந்த குச்சியை பிடி, நீ சொன்ன இல்லை என்னை விட முட்டாளை பார்த்தா கொடுத்துருணும், உன்னை விட முட்டாளி இப்போ வேறு யாரும் இல்லை, பிடிச்சிக்கோ குச்சியை. யதார்த்தம் அதுதான், நமக்காக யாரும் கூட மரணிக்க முடியாது, முன்னாடி யாரும் நம்மோடு வேவு பார்க்க, நம் சூழ்நிலையை பார்க்க அனுப்பி வைக்க முடியாது, நமக்கு பின்னாலே பின்துயர்ந்து யாரும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தனிமை பயணம், அந்த பயணத்திற்காக நம்மிடத்தில் இருப்பது என்ன என்பது சிந்திப்பதுதான் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப 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 அவர்கள் போய் ஜியாரத்தை செய்தது. சில பேர் ரொம்ப பிஸிலேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க, நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை, மவுத்து வந்துருச்சுன்னா அப்புறம் எல்லா நேரமும் பிஸி பூரா ஷெட்யூல்லே முடிச்சு போயிருமே. அல்லாஹு அக்பர். ஷேக் ஃபரீதுத்தீன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், வியாபாரம் என்னன்னா அத்தர் வியாபாரம், பூரா கண்ணாடி குடுவ, அத்தர் கடை, அத்தர் மூலிகை இதெல்லாம் கடை, ஷேக் ஃபரீதுத்தீன் அவருக்கு பேர், ஃபுல்லாக வச்சுருந்தார் கடை. ஒரு இறைநேசர் நேராக உள்ளுக்குள்ளே போந்தார், ஒன்றும் இல்லை ஒரு ஜோல்லாம் போய் கையில் மாட்டிக்கிட்டு நேராக உள்ளே போனார். அவருக்கு உணர்த்துறதுக்காக பெரிய செல்வந்தர், ஆனால் கல்லா போட்டியும் தான் செய்கிற வியாபாரம் மட்டுமே வாழ்க்கை நினைச்சிட்டு இருந்தார். இவர் உள்ளே போனவர் கடையில் போய் கடைக்கார்கிட்ட பேசணும், என்ன வேணும்னு கேட்கணும், ஒன்றுமே பண்ணல, நேராக உள்ளே போய் ஒவ்வொரு பாட்டிலாக பார்த்தார். அங்கங்கே 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 செல்ஃபி செல்ஃபாக, இவருக்கு கோபம் வந்துருச்சு கடைக்காரருக்கு, ஏய் நீ பாட்டில் வந்த, நீ பாட்டில் உள்ளே போய் அங்கங்கே என்னென்னமோ பார்த்துட்டுருக்குற, என்னன்னு கேளு என்கிட்ட, நீ கேட்ட பொருள் கொஞ்சேரி கொஞ்சேரி அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். கோவம் வந்து அந்த ஷேக் ஃபரீதுத்தீன் அப்படிங்கிறவர், கோவம் வந்து அந்த வந்த ஆள்கிட்ட, ஒரு அப்பாவியாக இருக்கிற அந்த இறைநேசர் கேட்டார், நீ என்ன வேணுன்னு கேட்க போறியா இல்லையா, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, உன் ரூகு போனால் எந்த வழியாக போகும்னு பார்த்துட்ருக்குறேன், ஃபுல்லாக பாட்டில் அடைச்சி வச்சுருக்கேன், எங்கேயுமே சந்தையே காணவே, ரூகு எப்படி போகும்னு பார்த்துட்ருக்கேன். ருன்னு கோவம் வந்தது, ஏன் நம்ம கடையில் பூந்து ஓன் உயிர் எந்த வழியாக போகும்னு பார்த்துட்ருக்கேன்னு சும்மா வரப்போம், ரொம்ப கோவம் வந்து அவருக்கு, ஓன் உயிர் போகிற மாதிரி தான் என் உயிர் போவோம் அப்படின்னார். என் உயிர் இப்படி தான் போகும்னு கீழே விரிச்சு ஷாதத் சொல்லிட்டு படுத்தார். மூத்த போயிட்டார். ஸோ தான்
இவர் விளவெடுத்து போய் இப்போ திடீர்னு கடையில் வந்து ஒரு ஆள் சொல்லி போட மூத்த போனோம், எனக்கு ஏதாவது வியாதி வந்து அது இதுன்னா பரவாயில்ல, இந்த நான் மூத்த போகிறேன்னு சொல்லிட்டு ஷஹாதன் சொல்லிட்டு கீழே வரிச்சுட்டு மூத்த போனால் என்ன ஆகுது, ஒரு மாதிரியாக விளவெடுத்து போய். அப்போ தான் ஷேக் ஃபரீதுதீன் அத்தார் கிளம்பினார், உலகத்தினுடைய பாடத்தை உணர்ந்தார். முழுக்க முழுக்க இப்படியே பாட்டில்களுக்கு மத்தியில் இருக்கிறது பேர் வாழ்க்கை அல்ல, கல்லாவில் வெறும் எண்ணி வச்சுக்கிட்டு வச்சிருக்கிறதுக்கு பேர் மட்டுமே வாழ்க்கை அல்ல. அல்லாஹுவை தேடி புறப்பட்டார் அந்த அத்தர் வியாபாரி, பின்னாலே ஷேக் ஃபரீதுதீன் அத்தார் என்கிற மிகப்பெரிய வழி வழிமார்களில் மிகப்பெரிய உயரத்தை அடைந்த உலகத்தினுடைய இறைநேசர்களில் ஒருவர். துனியாவில் நிறைய பேர் நேரம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹுவிற்காக நேரம் ஒதுக்காதவர்கள், ஃபரது தொழுகிறது இல்லைங்க. நிறைய பேர் வெளியில் சொன்னால் வெக்க கேடு, ஃபரது தொழுகிறது இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா, இல்லை திடீர்னு மவுத்து வந்தால் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு கூட தெரியல. அந்த வகையில் பல்வேறு அரபு நாடுகளிலே உள்ள அரபிகளை பாராட்டலாம், அப்படி அப்படியே போட்டு போட்டு தக்பீர் கட்டிடுறானே அவன், என்ன என்ன பெரிய ஷெட்யூலாக இருந்தாலும். நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்கிறது, ஜும்மா மட்டும் தொழுகிறான், அல்லா பாதுகாக்கணும். இல்லை அப்படி ஒரு மரணமும் சூழ்நிலையும் வருகிற போது அடிப்படை பறந்து கூட தொழுவல நீயே அப்படிங்கிறப்போ அந்த மரணம் உன்னை எப்படி எதிர்கொள்ளும்? மௌத்தாகி சந்தூக்குள்ள போறவரையும் அல்லாஹ் நம்மை தொழுகையாளிகளாக ஆக்குவானா? அஞ்சு நேரமும் தொழுகையாளிகளாக ஆக்குவான். நாம மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய உயரத்திற்குரிய மனிதர், அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிற துவா அதுதான், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா வமின் ஸுர்ரியத்தி, யா அல்லாஹ் நானும் தொழுகணும், என் சந்ததியெல்லாம் தொழுகணும், எல்லாம் அதுக்கு நீ ஏற்பாடு செய். நாம மட்டுமல்ல, குடும்பம் தொழ வேண்டும், சந்ததிகள் தொழ வேண்டும். பண்டிகை போகலன்னாலும் கூட உன் வீட்டில் தொழுகலாமே. ஒன்று தெரியுமா, அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபில் தொழுக, சுன்னத்து தொழுக, வித்ரு தொழுக எல்லாத்தையும் வீட்டில் தொழுக சொன்னாங்க. ஏன் தெரியுமா, வீட்டில் தொழுகிறப்போ தான் நம்ம அடுத்த சந்ததி பார்க்கும், நம்ம பையன் பார்ப்பான், அவன் பார்க்கணும், ஒரு குழந்தை பார்க்கணும். அங்கே அப்பா தொழுகிறார், அங்கே அம்மா தொழுகிறா, அக்கா தொழுகிறா, தம்பி தொழுகிறான், அண்ணன் தொழுகிறான், வீட்டில் பல இடங்கள்லையும் முசல்லாக்கள் விரிக்கப்படுது. இந்த சூழலில் வளருகிற குழந்தை மௌத்தாகிற வரைக்கும் அவன் எங்கிருந்தாலும் தொழுகுவான், தொழுகுவான். மரணத்தை பேசுகிற போது இதை பேசாமல் தவிர்க்க முடியவில்லை, தயவு செய்து வெறுக்கப்பட வேண்டும், ஒரு முடிவு மட்டும் எடுங்கள். மரணம் வருவதற்கு முன்னால் கண்டிப்பாக தேவையான சில சேமிப்புகள் நமக்கு தேவை, போய்தான் ஆகணும். ஒன்று தெரியுமா, ஆல்ரெடி தயாரிப்பாக இருக்கிறவங்க சந்தோஷப்படவே இது கேவலப்பட மாட்டான் மௌத்துக்காக. நாம் மௌத்தான உடனே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் இல்லையா, என்ன வார்த்தைங்க, இந்நாள் இல்லாதி வைனா இளைய ராஜு, எவ்வளோ பெரிய தத்துவம் தெரியுமா அது, அது சும்மா ஒரு வார்த்தை அல்ல. இந்நாள் இல்லைன்னா நாமெல்லாம் அல்லாவுக்கு சொந்தம், வைனா இளைய ராஜ்யம்னா நாங்களும் வர்றோம்னு அர்த்தம், நாங்களும் வர்றோம்னு அர்த்தம். இதில் இன்னொரு பயம் இருக்குது, தர்ஜுமா தெரிஞ்சால் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அதை, வைனா இளைய ராஜ்யம்னா நாங்களும் வர்றோம்னு அர்த்தம். ஒரு பெரிய ஆறுதல் தத்துவம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, இப்படி புரிஞ்சு பாருங்களேன். நீங்கள் வந்து இந்தியாவில் அங்கே சென்னையில் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, ஃபாரினுக்கு போகிறாரு, அவர் அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போகிறாரு. போனார், மூணு நாலு வருஷம் ஆகலாம், அஞ்சு வருஷம் ஆகலாம், என்ன விட நடக்கலாம், வயசான அம்மா அத்தா வாப்பா எல்லாம் வந்து நிற்கிறாங்க, ஏர்போர்ட்டில் அனுப்புகிறாங்க ஒரு பையனை, அவன் அழுகிறான், இவங்களும் அழுகிறாங்க, அவனுக்கு அழுக, அம்மா அத்தாவை நீ எப்படி பார்க்கணும், மகனை பார்க்க முடியுமான்னு இவங்களுக்கு அழுக, எல்லாம் அழுகிறாங்க, கையாட்டி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதில் அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நிற்கிறான், இதில் அனுப்ப வந்தவங்க சென்ட் ஆஃப் பண்ண வந்தவங்க இல்லை, அவன் வந்து அதே இடத்துக்கு அடுத்த வாரம் போறான். அவன் அவன் மட்டும் இவங்க எல்லாம் அழுகிற அளவுக்கு அழுகிறது இல்லை, மாப்பிள்ள பார்க்கலாம், நான் வந்துடுறேன், நீ முன்னாடி போ, முடிஞ்சா. இது என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா, கன்ஃபார்மா அவன் இடத்துக்கே அடுத்த வாரம் இவன் போறதுனால இவனுக்கு அழுக வரல, மற்றவங்க எல்லாம் அழுகிறாங்க. விஷயம் அதுதான், மௌத்தா போற எந்த மையத்தை பார்த்து அல்லாஹ் இதைத்தான் சொல்ல சொல்றான், இப்போ பின்னாடி வந்துட்டு என்ன அழுக வராது, அழுக வராது. இன்னால் இல்லாவின் தத்துவம் இருக்கிறது, அது சாதாரண வார்த்தை அல்ல. இன்னால் இல்லாகி வைனா இலைக்கு ராஜியம் உன மட்டும் விவரித்து பல மணி நேரம் பேசலாம், அந்த அளவிற்கு அல்லாஹ்
கருத்து செறிவுள்ள ஒரு வார்த்தையை தொகுத்து வைத்து இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறான். நாயகம் கற்றுத்தந்தார்கள். மரண செய்தி மட்டுமல்ல, எந்த துக்க செய்தி கேட்கிற போதும் இன்னால் இல்லாகி வைன்னா இளைய ராஜ்யம், அது சென்ட் ஆஃப் பண்றது. அடுத்தது திரும்ப அதே இடத்துக்கு நாம போறோங்கிறதுனால அந்த இடத்தை துரத்தி கொண்டு போபவர்களுக்கு வருத்தம் வர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை கையாளுவதற்கு ரெண்டு வழிதான் சொல்லி தந்தார்கள். ஒன்று இன்னாலில்லா என்று சொல்லுவது, இன்னொன்று கபர்களை ஜியாரத்து செய்வது. இந்த ரெண்டில் மட்டும்தான் மரணத்தை நம்மால் நினைவு கூற முடியும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மரணமும், அதை தொடர்ந்து உள்ள அடக்கங்களும் தஃபனும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல வேதனை செய்யற சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறப்போ சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, எந்த அளவுக்கு வேதனை நடக்குது தெரியுமா, நீங்கள் மட்டும் மையத்துகளை அடக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருக்கிறதுனால நான் பேசாமல் இருக்கிறேன். அந்த பயம் மட்டும் இல்லைன்னா லதஊதுல்லாஹ அன் யுஸ்மிஅகும் மா அஸ்மஉ, என்ன கீழே நடக்குது நான் கேட்குறனோ அதை உங்களுக்கும் கேட்க செஞ்சிருவேன். ஆனால் என்ன தெரியுமா, நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மையத்தை அடக்க மாட்டீங்க, தஃபன் செய்ய மாட்டீங்க. லவ்லா தஃபனு, நீங்கள் தஃபன் செய்ய மாட்டீர்கள் என்கிற பயம் மட்டும் இல்லை என்றால் லதஊதுல்லாஹ யுஸ்மிஅகும் மா அஸ்மஉ. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் கபர்களுக்கு கீழே நடக்கிற வேதனைகளை. ஏன் நம்மெல்லாம் கேட்கலாமே, கேட்டால் யாரும் தஃபன் செய்ய மாட்டாங்க. எங்கள் கபரில் நடக்கிறது பூரா தெரிஞ்சால் தான் அப்பாவை கொண்டு போய் அந்த குழியில் அடக்குவானா, தான் உமாவை கொண்டு போய் அந்த குழியில் அடக்குவானா. தஃபன்கிறதே அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு நேமத்துன்னு சொல்லணும். ஹதீஸ்ல மவுத்து ஒரு நியமத்துன்னு வருது, தஃபன் கூட நியமத்தான். அடக்கலைன்னு வச்சுங்க, எல்லாம் அப்படி பாடம் போட்டு கெமிக்கல் கெமிக்கலா வச்சுட்டே இருந்தோம்னு வைங்களேன், வீடு பூரா ஜனாசாவை தான் இருக்கும் எல்லா வீட்லேயும். ஒவ்வொரு வரிசையாக மேலே ஆகுது. அது வந்து எங்கள் முப்பாட்டனாரோட முப்பாட்டனார், பாட்டனாரோட பாட்டனா, இப்படியே காலி பண்ணால் எல்லா பாடியும் தூக்கி தான் போகணும். உடனடியாக மவுத்தும் உடனடியாக அடக்கமும் உலகத்திற்கு பெரிய பாடம். நீ இப்படித்தான் போவாய், இப்படித்தான் நீ அடக்கப்படுவாய். அல்லாஹ் மரணத்திலேயும் மரணத்திற்கு பிறகு தஃபன் அதற்கு பின்னால உள்ளதில் நிறைய செய்திகள் வைத்திருக்கிறான். நாம் தவறுகிறோம். எத்தனை செய்தி நீங்க பார்த்தீங்க, படிச்சீங்க, கேள்விப்பட்டீங்க. சில ஜனாசாக்கள் எவ்வளவு வருஷம் கழிச்சு எடுத்தாலும் ஒன்னாகலையே, ஒன்னாகலையே. மஸ்ஜிது நபவி இப்ப இருக்கிற மாதிரி பழைய இல்லையே, முதல்ல சின்ன பள்ளி தானே. விஸ்தரிக்கப்படும் போதெல்லாம் கபர்கள் எடுக்கப்பட்டது, அந்த கபர்கள் அப்படியே முழு பாடி. மௌத்தா போய் எவ்வளோ வருஷமாச்சு. நாயகத்தினுடைய சஹாபாக்கள் நபிமார்களை மட்டுமல்ல, அருமைநாயகத்தின் சஹாபாக்களை கூட மண்ணு திங்கலை, மண்ணு திங்கலைங்க சஹாபாக்களை. நீங்கள் போங்க, நேரடியாகவே போனால், சுற்றுலாவுக்கு போனால் பாருங்கள். பகதாதில் சல்மான் பார்க்குன்னு ஒரு ஏரியா இருக்குது, சல்மான் பார்க். அந்த இடத்துக்கு காரணமே என்னென்னா, சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு சஹாபி அங்கே அடங்கியிருக்காங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரம் தலைவில் ரெண்டு சஹாபி அடங்கியிருக்கிறார். ரெண்டு சஹாபிகள், அவங்க ஒருத்தர் பேர் ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு, மிக பிரபலமான சஹாபி, சாஹிபு சிர், ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியங்களை தாங்கியவர் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு. இன்னொரு சஹாபி, நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பயான் சொன்னேன், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வை சின்ன வயசில் சந்தித்த சஹாபி. ரெண்டு பேரும் அங்கே அடங்கியிருக்காங்க. அந்த நதி கரையோரம், யூப்ரட்டிஸ் ஓரம், அந்த தண்ணி வந்து வந்து அந்த கபூரில் அரிக்குது. நாட்டினுடைய பக்தாதினுடைய ஹாக்கிம், அவருடைய அரசருடைய கனவுல வந்து ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நானும் ஜாபிர் பின் அப்துல்லாவும் படுத்திருக்கிற இடத்துல தண்ணி வந்து போகுது, எங்களுடைய கபரை கொஞ்சம் தள்ளி அடக்கம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார்கள். அதே அன்னைக்கு கனவுல இராக்கருடைய பக்தாதனுடைய தலைமை முஃப்தியுடைய கனவுல இதே ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு இதே செய்தியை சொல்கிறாங்க, எங்களுடைய கபர்களை கொஞ்சம் தள்ளி அடக்கம் பண்ணுங்க, தண்ணி வருது. ஒருவர் கனவில் சொன்னது இன்னொருவருக்கு தெரியாது. நாட்டின் தலைமை முஃப்தி அவர் இது விஷயமா ஹலீஃபாவை பார்க்கறதுக்கு போகிறார். இந்த மாதிரி ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு கனவுல பார்த்தேன், அவர் இப்படி சொன்னார், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக போகிறார். போய் தலைமை முஃப்தி ஆரம்பிக்கிறார் விஷயத்தை. ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹுன்னு ஆரம்பிக்கிறப்ப அரசர் கேட்டார், கனவுல வந்தாரா, கபரை இடமாத்திர மாதிரி சொன்னாரா?
அதிர்ச்சி ஆனப்போ அரசர் சொன்னார், என் கனவுலையும் வந்தார், இதே செய்தியை சொன்னார், மாத்திரலாம். முடிவெடுக்கப்படுகிறது ரெண்டு கபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி, ஏன் இந்த சஹாபிகள் வஃபாத்தாகி 1100 வருஷத்திற்கு பின்னால், 1100 வருஷத்திற்கு இந்த செய்தியை நமக்கு எழுதி தரது யார் தெரியுமா? அகில உலக சுற்றுலா எழுத்தாளர் மஹ்மூதா உஸ்மான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். மஹ்மூதா, இந்த சுற்றுலா எழுத்தாளர்கள் சில பேர் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு நாடாக போய் அந்த இதையெல்லாம் டூரிஸ்டாக அப்படி போய் அந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை, ஹெரிட்டேஜை இதையெல்லாம் பதிவு செய்கிற எழுத்தாளர்கள், அந்த அம்மா மஹ்மூதா எழுதுகிறாங்க. அவங்க போய் அங்கே நிற்கிறப்ப தான் அந்த ரெண்டு பாடியும் கிளம்பி வருது, திறந்து வைத்திருக்கிறார்கள் பொதுமக்கள் பார்ப்பதற்காக. மஹ்மூதா சொல்லுது, நான் எழுத்தாளர் என்ற அடிப்படையில் தகவல் சேகரிக்க முற்பட்டேன், நான் போய் உத்து பார்த்தேன், என்னால் பார்க்க முடியல, பயமாக இருந்தது. காரணம், திறந்திருக்கிற கண்ணில் யார் பார்க்குறாங்களோ அவங்கள பார்க்குற மாதிரி இருக்குது அந்த ஜனாசா. எந்த விண்ணம் படலை, ஒரு சின்ன சேதாரம் இல்லை, ஏதாவது ஒரு கைகால்களில் ஓரத்திலேயாவது ஏதாவது அரிப்பு கிரிப்பு ஒன்றுமில்லை. ஒரு மணி நேரத்திற்கு முன்னாலே மரணித்து குளிப்பாட்டி வைத்தவர்களைப் போல, அதுவும் ஜனாசாக்கள் கண் மூடி அல்ல, திறந்திருக்கிறது, உயிரோட்டம் உள்ள கண் இன்னொருவரை பார்ப்பது போல இருக்கிறது. நான் 8 ஜனாசாவை பார்த்தவள், அவர்கள் என்னை பார்ப்பதை போல இருப்பதில் நான் பின்வாங்கினேன். அந்த அம்மா எகிப்தினுடைய எழுத்தாளரான பெண்மணி. இந்த செய்தி நிறைய இடங்கள்ல, நிறைய கிதாபுகள்ல இருக்கு. இந்த செய்தியை இப்படி கண் திறந்திருந்த உயிரோட்டம் உள்ள சடலங்களாக அதை பார்த்தேங்கிறது அந்த அம்மா எழுதுறாங்க. மஹ்மூதா உஸ்மான் கடைசியா அந்த ரெண்டு சஹாபிகளையும் சல்மான் ஃபார்சிக்கு பக்கத்திலேயே அடக்கப்பட்டது. ரதியல்லாஹு அன்ஹு, நீங்க இன்னைக்கு போனா 3 கபர் வரிசையா இருக்கும் பக்தாதுல, பக்தாதுக்கு வெளியில சல்மான் பாக்குங்கிற இடத்துல. ஃபர்ஸ்ட் கபர் சல்மான் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு, 2வது ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு, 3வது ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நல்லடியார்கள் கபர்களிலே நலமோடு வாழ்கிறாங்க, எந்த சேதாரமும் இல்லாமல் வாழ்றாங்க. அவங்களுடைய கை கால்களில் கூட கரையா நடிப்பது கிடையாது. நபிமார்களை மட்டுமல்ல, நல்லடியார்களையும் கபர் ஒன்றும் செய்யாது. கபர் கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலமாக்கப்படும். தங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇன்னலஹு முர்திஅன், கபர்ல அந்த குழந்தைக்கு பாடூட்டக்கூடிய தாயுடைய வசதி இருக்கு, அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ரஐத்து மூசா யுஸல்லி ஃபி கபரிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், நான் பார்க்கிறேன். நீங்கள் கபரை 6 அடி குழியாக நினைக்காதீர்கள், கண்ணு கட்டிய தூரம் வரை மத்த பசரிஹி, அவருடைய கபர் விசாலமாக்கப்படும். நல்லடியார்களுடைய கபர்கள், அதனால்தான் துஆக்களிலேயே இருக்கிறது, கபர்களை விசாலமாக்கு என்கிற துஆக்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களின் இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள். உகது முடிஞ்ச ஸ்பாட்ல நிறைய பேர்த்த போட்டு ஒவ்வொரு குழியில் அடக்குனாங்க. ஒவ்வொரு குழியில அப்துல்லான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மகன் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அப்துல்லாவை போட்டு இதில் அடக்கிட்டாங்க. இன்னொருத்தர் கூட போட்டு அடக்கிட்டாங்க. மகன் ஜாபிருக்கு மனசில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை, நம்ம அத்தாவை தனியாக அடக்கணும்னு நினச்சார் அப்பாவை. இப்படி போகிற நேரத்தில் எல்லா ஜனாஜாவையும் ஒன்றா போட்டு போய் ஜியாரத்து செய்யலாம், அதே இது தனியாக அடக்கலாம், அதுவும் உகத்தில் கொண்டு வந்து இப்படி எல்லாத்தையும் இன்னொருத்தர் கூட போட்டு அடக்கிட்டாங்களே. சரி, இப்போதைக்கு போகிற நேரத்தில் பிஸியாக இருக்கிறப்ப போய் ரசூலுல்லாட்ட ஏதாவது சொன்னால் சரிப்படாதுன்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் கழித்து, 6 மாதம் கழித்து ரசூலுல்லாட்ட வந்தார், அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் வாப்பாவை நான் தனி கபரில் அடக்கணும்னு ஆசையாக இருக்குது, குறிப்பாக இங்கே உகதில் இல்லாமல் ஜன்னத்துல் பக்கையில் அடக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் ஜன்னத்துல் பக்கையில் வேணால் அடக்கிக்கவா அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மகனுடைய தேட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, உனது தந்தை அப்துல்லாவுடைய கபரை எடுத்துகிட்டு போய் அங்கே அடைக்கோன்னாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு உகது மைதானத்தில் இருந்து, உகது சுகதாக்கள் அடங்கிய இடத்துல இருந்து வேறொருவரோடு சேர்த்து அடக்கப்பட்டிருந்த தந்தையினுடைய ஜனாசாவை எடுத்துகிட்டு வர்றார் பகைக்கு, எந்த சேதமும் இல்லாமல் அப்படியே நைட்டு வீட்டில் படுத்துங்கிட்டுருக்கிற மாதிரி தூங்கிட்டுருக்கிறார் தந்தை. எண்ணற்ற உலகத்தினுடைய நிகழ்வுகள் உண்டு, நல்லடியார்கள் கபர்களிலே நன்றாக வாழ்கிறார்கள். அவர்களின் மன்னரையும் அவர்களின் மறுமை வாழ்வும் மிகப்பெரிய வெற்றிக்கு உரியதாக இருந்திருக்கிறது. தயவு செய்து மன்னரையை அசட்டையாக நினைக்க வேண்டாம், அதற்கு முன்னாலே கொஞ்சம் தயாராகுங்கள், கொஞ்சம் தயாராகுங்கள். குறிப்பாக தயாராகுவது என்றால் மௌத்தையே நினைச்சுக்கிட்டு உட்கார்றதில்லை, குறைந்தபட்சம் இந்த கடமையான தொழுகையாவது கரெக்டாக நிறைவேற்றிடலாமே.
நைட்டு படுக்க போகிறப்ப ஒரு கேள்வி நம்மளை நாமளே அப்படி கேட்டுட்டு இந்த மாதிரி இன்றைக்கி அஞ்சு நேரம் தொழுதுட்டேன்னா போதுமே, தப்பிப்பதற்கு அது போதுமே. உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிற மனைவி மக்கள் இன்றைக்கி தொழுதுட்டாங்களா? ஏன்னா இதை நீங்கள் தான் கேட்க முடியும், வேறு யாரும் கேட்க முடியாது. உங்கள் மனைவி மக்கள் தொழுதார்களா என்கிற கேள்வி உங்களை தவிர வேறு யாரும் கேட்க முடியும். உங்கள் பிள்ளைகிட்ட என்னென்னமோ கேட்குறீங்களே, அதை படிச்சியா இதை படிச்சியான்னு தொழுதுட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கலாமே. மரணம் வெறுமனே அது ஒரு சம்பவமோ சடங்கோ அல்ல, ஒரு நாளில் முடிவதற்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைக்கான அடுத்த கட்டம், குறிப்பாக மறுமை. இந்த மறுமை விஷயத்தில் மட்டும் ஆட்டம் கண்ட வேணாம். இந்த அல்லாஹுவை நம்புதல், மலக்குகளை நம்புதல், வேதங்களை நம்புதல், நம்மார்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், கடைசி நாளை நம்புதல், மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவோம் நம்புறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அமந்து பில்லாஹி வ மலாயிகதி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ் வல் பஅதி பஅதல் மௌத். இதில் வந்து ரெண்டை மட்டும்தான் குர்ஆன்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிறான். என்ன தெரியுமா? மன் கான மின்கும் யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், திரும்ப திரும்ப இதுதான் வரும், யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாவை நம்பு, மறுமையை நம்பு, அல்லாவை நம்பு, மறுமையை நம்பு, இந்த ரெண்டு மட்டும்தான். இந்த ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நபிமார்களை நம்புதல், மலக்குகளை நம்புதல், வேதங்களை நம்புதல், அதையெல்லாம் தாண்டி அல்லாவை நம்பு, மறுமையை நம்பு. என்ன தெரியுமா அர்த்தம்? நீ அல்லாவை ஏற்றுக்கிட்டேன்னா மறுமையை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். மறுமையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த மதத்திலையும் நீங்கள் தெரிஞ்சுங்க, இஸ்லாத்தில், இஸ்லாம் அல்லாத உலகத்தில் எந்த மதத்திலும் மறுமை குறித்த தெளிவு இல்லை, மறுமை குறித்த தெளிவு இல்லை. அடுத்த ஜென்மங்கிறான், அடுத்த பிறவிங்கிறான். இப்போ மனுஷனாக இருந்தால் அடுத்தது நாயாக பிறப்பேங்கிறான், நாயாக இருந்தால் கழுதையாக பிறப்பேங்கிறான். என்னென்னவோ என்னென்னவோ பிறவிகள் என்று பேசுகிறார்கள். யார்கிட்டையும் இஸ்லாத்தில் இருக்கிற மாதிரி ஆகிரத்துடைய டைம் டேபிள் ஒருத்தட்டும் இல்லை. இங்கே எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ்டாக நியமிக்கப்பட்டிருக்க எல்லா டைம் டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஏதாவது அங்கங்கே தப்பாக பழகுதுகளில் ரெண்டும் ஆணும் பொண்ணும் காதலிக்கிறோன்ற பேரில் ரெண்டும் உட்காந்துட்டு ரொம்ப டீப்பாக காதலிச்சுட்டு இருந்தால் இந்த வசனம் பேசுவாங்க, அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் நாம் ரெண்டு பேரும் வாங்க. ஏன்னா ஜென்மம் இருந்தாலும் சந்தேகம் அவங்களுக்கு. சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம்மா. ஏன்னா ஜென்மம் இருக்குதா இல்லையான்றதில் அவனுக்கே டவுட்டு. ஒரு முஸ்லீம் இதை பேசணும்னா காஃபிராக போயிடுவான். ஒரு முஸ்லீம் மறுமேன்னு ஒன்று இருந்தால் அப்படின்னு பேசுனா காஃபிராயிடுவான் முஸ்லீம். ஆனால் நம்மளுக்கு அதில் விவரமாக இருக்காங்க. கடங்கார கடன் தரலன்னு வச்சுக்கோ, விடமாட்டேன். நீ ஆகரத்தில் வந்தாவது வசூல் பண்ணிவிடுவேன். அல்லாவுக்கு முன்னாடி நீ எனக்கு கடன் கொடுக்குறவனே கொடுத்தாகணும். இல்லை அதுதான் நிறை நம்பிக்கை, மறுமை நம்பிக்கை. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா என்று பேசுவது ஒரு முஸ்லீமினுடைய வேலை கிடையாது. ஒரு முஸ்லீம் அப்படி பேச முடியாது, பேசுனா காத்திராயிடுவான். மறுமை குறித்த மிக தெளிவான கால அட்டவணை இங்கே போடப்பட்டிருக்கிறது. அபிநாயகம் சல்லாலி செல்லும் அந்த அட்டவணையின் அத்தனை விஷயங்களையும் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே மரணம் செழிப்போடு மகிழ்ச்சியோடு நம்மை தொட வேண்டும், நாமும் சிரிப்போடு அதை எதிர்நோக்க வேண்டும். பிரபலமான செய்தி எல்லாரும் சொல்லுவார்கள், பிறக்கிற போது அழுது கொண்டு பிறந்த மனிதன் போகிற போது சிரித்து கொண்டு போக வேண்டும். அவன் பிறக்கிற போது சுற்றி உள்ளவர்கள் சிரித்தார்கள், இவன் போகிற போது இவன் சிரிக்க வேண்டும், சுற்றி உள்ளவர்கள் அழ வேண்டும். அதுதான் நிம்மதியான இனிமையான பிரயணம். எல்லாம் வல்ல இறைவன் நல்ல மரணத்தை நசீபாக்குவானாக, களிமாவோடு கூடிய மரணத்தை நசீபாக்குவானாக, கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகளில் அருமை நாயகத்தை முன்வைத்து பதில் சொல்லும் தோல்வியை தருவானாக. மறுமையில் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பல்வேறு சிபாரிசுகளில் மிகப்பெரிய சிபாரிசாக இருக்கிற நாயகத்தோடு சுவனம் செல்லும் நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த மஜ்லிஸிலே இருக்கின்ற அத்தனை ஆண் பெண் குழந்தை உட்பட எல்லோரையும் அல்லாஹ் மவுத்து வரைக்கும் தொழுகையாளிகளாக ஆக்குவானாக. தொழ வேண்டும் என்கிற சிந்தனையை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் தருவானாக. ஆமீன் வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.